ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோனு சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது நாலு பேர்த்துக்கு இந்த சட்னி வந்து சரியாக இருக்குங்க. இப்போ இது எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா கூட ஒன்று ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. எல்லா பொருட்களும் கருகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா வறுத்தெடுத்துக்குங்க. இப்போது நாலு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மணக்கி எடுத்துக்குங்க. தீயை வந்து குறைச்சே வச்சுக்குங்க. பூண்டும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி, தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன். நம்ம எப்பயுமே இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னின்னு தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த துவரம்பருப்பு சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. இல்லாட்டி சட்னி வந்து பச்சை வாசம் அடிக்கும். தீயை குறைச்சி வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா மெதுவாக வறுத்தெடுத்துக்குங்க. பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னா அந்த பருப்போட மணம் வருங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். துவரம்பருப்பு, பூண்டு, வரமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு. இந்த சட்னியை நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருபருன்னு தாங்க அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பருபருன்னு அரைச்செடுத்துக்குங்க. வச்சுங்க, இந்த மாதிரி பருபருன்னு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கருவேப்பில் கொஞ்சம், வரமிளகாய் ஒன்று. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான துவரம்பருப்பு சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகியாச்சுங்க. சூடாக இட்லி வச்சு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த துவரம்பருப்பு சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டோனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.